ரவி நேரமாச்சு, எழுந்துடா பாக்கல. அப்பா இன்னைக்கு சீக்கிரமா பேங்க்கு போகணும், உன்னை குளிப்பாட்டி சிங்காரிச்சிட்டு போறதுக்குதான் டைம் சரியா இருக்கு. என் ராஜால எழுந்துடாப்பா. இந்த டாபி செக்கா போட்டு. என்ன முதுகு மேல ஏத்திட்டு குதிரை சவாரி செஞ்சாதான் போட்டுக்குவேன். சரிடா பாக்கல. இப்ப செக்கா போட்டு. ஒரு முத்து கொடுத்தா என் கண்ணு போட்டு சீக்கிரமா. ரைட், ஷூ போட்டுக்க. நானும் குளிக்கவே இல்லையடா. அதெல்லாம் முடியாது, நீங்க போட்டுக்கிட்டா தான் நான் போட்டுக்குவேன். சரி போட்டுக்கிறேன் போடா. எங்க அப்பாவுக்கு நான் தான் போடுவேன். ஏய் செல்வம், ரவி உங்க அம்மா கூட எனக்கு இப்படி பணிவிட செஞ்சது இல்லடா. போட்டு ரவி. அத்தா குட் மார்னிங். என்னடா கண்ணே இது, உங்க அப்பாவுக்கு நீ ஷூ போடுற? வேற யாரு இருக்காங்க எங்க அப்பாவுக்கு? நானு, எனக்கு எங்க அப்பா? ஏ நான் போட மாட்டேன. அத்தா அப்பாவுக்கு நீ ஷூ போடு, நான் சாட்சி கொண்டு. மதுரை எனத்தான் தடுக்கிறீங்க? எனக்கு போட உரிமை இல்லையா? உறவுதான் இல்லையா? உறவு இல்லைன்னு யாரு சொன்னது? நீ எனக்கு முறப்பண்ணினா உரிமையும் இல்லாமல் இல்லை. ஆனால் உரிமை உள்ளத்தோடு மட்டும் இருந்து பரநிலை மாதவி, அது உலகத்திற்கும் தெரியும்படி இருக்க வேண்டும். செய்யுங்களே. உள்ளத்தோடு இருக்கும் உரிமையை உலகத்திற்கு மேலதாளத்தோடு தெரியப்படுத்துங்களே. நானா வேண்டாம் என்கிறேன்? காலம் கனியட்டும் மாதவி. எப்போதத்தான் கனியும்? என் பருவம் போய்விட்ட பிறகா? இல்லை மாதவி, நீ முள்ளில் ரோஜாவாக இருக்கிறாள். ரோஜாவை பறிக்கும் போது முட்கள் என் கையை குத்திவிடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். என்னத்தான் சொல்கிறீர்கள்? ஊதாரியாக ஊரை சுற்றும் உன் தம்பியை பற்றி தான் சொல்கிறேன். உண்மைதான் அத்தா, அவன் மட்டும் ஒழுங்காக நடக்க ஆரம்பித்து விட்டான், நான் என் நாட்டிய தொழிலையே விட்டு விடுவேன். அதற்காகத்தான் நானும் சொல்கிறேன். அவன் திருந்தட்டும். திருந்து விடுவான் அத்தா, திருந்து விடுவான். எப்படியும் நான் அவனை சீக்கிரமாக திருத்தி விடுவேன். அதுவரை இந்த பேதையை தாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் நான் உங்களை வேண்டிக் கொள்ளும் வரம். ஒண்ணும் இல்லடா கண்ணே, இந்த ஷூ போட்டுக்கோ. உங்க அப்பாவுக்கு பிறந்த நாளு எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டேன். மறந்தே போயிட்ட மாதவி, என் பிறந்த நாள் எனக்கே ஞாபகம் இல்ல பாத்தியா? சரி நீ ரவியை கூட்டிட்டு போ. நீங்க? எனக்கு பேங்க்ல முக்கியமான வேலை இருக்குது, டியூட்டி முடிஞ்சது வந்துடுறேன். பிறந்த நாளை போல மறந்துட மாட்டீங்களே? அப்பா சீக்கிரமா வந்துடணும். ஆட்டுண்டா கண்ணு. வரையத்தா பாத்தியா, உனக்காக எவ்வளவு விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இரு, பலகாரம் கொண்டு வர. சரி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? கொஞ்சோண்டு பாலாவது சாப்பிடு கண்ணு. பால்ல சர்க்கரையே இல்லையே. சர்க்கரை இல்லையா? இதோ ஒரு நிமிஷத்துல கொண்டுட்டு வரேன். கொள்ளையடித்தவன் யார் என்பது எனக்கு தெரியும். இன்று காலை சரியாக 10 மணிக்கு 4 தெருக்கள் கூடும் 4000 விளக்குக்கு அடுத்த சந்தில் என்னை சந்தித்தான். ரவியை பற்றிய முழு விவரம் தெரியும்.
உன் ஆத்திரம் ஆவேசம் இப்போது எதுவுமே பயன்படாது. போலீசுக்கு தெரிவிப்பதால் உன் எதிரிகள் உஷாராகி விடுவார்கள். ரவியின் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். கடைசி எச்சரிக்கை, குழந்தை களவு போன விஷயமாக யாரிடமும் கூறாது, யாரையும் நம்பாது. 10 மணிக்கு நினைவிருக்கட்டும் நண்பன். அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம், தொலைஞ்சோம். பேசாத தூக்கி எறிஞ்சிடு, அப்புறமேல வந்து 6 மரம் எடுத்துக்கலாம்.